எஸ்பிபி ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது 3வது ஆண்டு அப்பா காலமாகி நிறைய பேர் அப்பாவுடைய ரசிகர்கள் எல்லாருமே இங்கே வந்திருக்காங்க தாமரை பக்கத்துக்கு. அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இத்தனை வருஷமாகவும் அப்பாவை வாழ வச்ச, இன்னும் அவர் பாடல்கள் மூலமாக இன்னும் வாழ வச்சிட்ருக்கிற ரசிகர் எல்லாருமே வந்து இந்த வாய்ப்பினை எடுத்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். இப்போ ரசிகர்கள் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க, அதை பற்றி உங்கள் தரப்பில் ஏதாவது கோரிக்கை இருக்கா? அவருக்கு சில நிறுவனம் இதெல்லாம் அரசாங்கம் காதில் போய் விழட்டுங்க. அது என்ன நடக்கணுமோ, அது அவருக்கு எது தகுதியாக இருக்குமோ அது வரட்டும், அது பார்த்துக்கலாம். நான் என்னால் அப்பாவுக்காக நான் என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, என்ன வேணும்னு நினைக்கிறாங்களோ அது சரியான சேனல்ஸ்கிட்ட போய்ட்டு அங்கே அவங்கக்கிட்ட அந்த மனுவை கொடுத்தாங்கன்னா அது நடந்துச்சுன்னா நல்லது தான் சார். அவர் ஒரு நினைவிடத்தை இன்னும் பெருசாக கட்டமைக்கணுன்ற ஒரு கோரிக்கை இருக்குது. யாருக்கு இருக்குது? ரசிகர்கள் தரப்பில். எப்படி கோரிக்கிறாங்க? எப்படி எப்படி மண்டபம் மணி மண்டபம் பெருசாக? சரி, என்ன என்கிட்ட தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். நான் என்ன நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்றதை அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். அவங்க என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அது கான்ட்ரிபியூட். இல்லை சார், அது சார்பாக அரசுக்கு ஏதாவது நீங்கள் கோரிக்கை வச்சுருக்கீங்க? அரசுக்கு நான் எதுவுமே இன்னும் அப்ரோச் ஆகவே இல்லைங்க. நான் என்னால் முடிச்சது என்ன பண்ண முடியும் அது முதல்ல பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரசுக்கிட்ட போகலான்றது தான் இருக்கேன். ஏன்னா இது டைரெக்டாக போய் சும்மா அரசுக்கிட்ட போயிட்டு நான் எங்கள் அப்பாவுக்காக மணிமண்டபம் கட்டுறேன், எனக்காக நீங்கள் வந்து தொகையை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறதுலாம் சரியில்லை. ஏன்னா நான் ஒரு மகனாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ரசிகர்களுக்காக பண்ணலை. நான் எங்கள் அப்பா மேலே எனக்கு இருக்கிற ஒரு அன்பு, அவருக்கும் நான் ஒரு பெரிய ரசிகன் தான். அதனால் வந்து நான் என்ன பண்ண முடியுமோ முதல்ல அதை பண்ணலாம் அப்படின்றது தான் என்னுடைய முயற்சி சார். எஸ்பி சார் வந்து மிகப்பெரிய ஆளுமை இந்தியாவோட, அவருடைய பொக்கிஷம், அவருக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கலன்ற ஆதங்க அவரோட ரசிகர்கள் மத்தியில் இருக்கு. ரெண்டாவது அப்படின்னு எங்கிட்ட யாரும் சொல்லலைங்களீங்க. அவருடைய பாடல்கள் எல்லாம் அரசுடைமை ஆக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை. அப்போ நாங்களாம் பாடக்கூடாதா? என்னங்க கேட்குறீங்க நீங்கள்? சும்மா இருங்க, அதெல்லாம் தேவை அரசு, அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் தேவையில்லை. யார் வேணாலும் பாடலாம், ரசிக்கலாம், என்ஜாய் பண்ணலாம். எஸ்பிபி வந்து ஒரு பொது சொத்து, அவர் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF Tamil பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.